பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இப்போ வந்து ஏற்காட்டில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகுது. நிறைய கோல்டாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து அவங்க போய் எல்லாம் வீட்டில் செட்டில் ஆகிடாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். எந்த ஹோட்டல் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. நல்ல கிளைமேட் தான். ஏன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி மழை வந்ததுனால அந்த மழை முடிஞ்ச பிறகு கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஷூட் பண்ணுறதாக வந்திருக்கோம். இன்னும் ஒரு அண்ணா சிலையை வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஏற்காடு வரவேற்கிற மாதிரியான இடம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா கருப்பையர் செட்டிநாடு ஹோட்டல், இது பக்கம் பார்த்தீங்கன்னா குஸ்காபாய் ஹோட்டல், இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவரட்டான இடம் இந்த சென்ட்ரல் பிளேஸில். இந்த பக்கம்லாம் ஆட்டோலாம் அப்படியே ஸ்டாண்டில் போட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்ட்டு. இந்த பக்கம் கார்லாம் அப்படியே நிற்குது. அப்படியே நடந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கிறதுலாம் தெரியும்னு நினைக்கிறேன். இடத்துல பாம்பு வந்துருக்கு, அது அங்கேயே தான் இருக்கு. வேற கிளம்பிட்டாங்க. யாராவது வேற யாராவது வந்து அங்கே நின்னாங்கன்னா ரொம்ப ஆபத்து. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா காஃபி, சாப்பாடு, ரொட்டி, இட்லி, தோசை அந்த மாதிரி கிடைக்குது. இல்லை வேறு கொஞ்சம் சுவையாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கல்மீன் போடுறாங்க நிறைய இடங்களில். கல்மீன் வேணால் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு 8:30-9 ரூம் போயிட வேண்டியதுதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. 8:30 பார்த்தீங்கன்னா எல்லோரும் சைலண்ட்டாக அவங்க ரூம் போயிட்டாங்க. வீடு இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. சும்மா சுற்றிட்டு இருக்கோம், நேரம் போகலன்னு. சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன 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 மீன் கடைகள்லாம் இருக்குது. அது மட்டும் தான் இப்போ வந்து இயங்கிட்டு இருக்கு. அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மீன் கடைக்கு தான் வந்தோம். மீன் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கல்மீன் வந்து எல்லா பகுதியிலும் போடுறாங்க. ரோடு ஒட்டி இருக்கிறாங்க சைட்லையுமே அந்த ஏரி பகுதியில். ஒரு நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நான் ஒன்று இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். பவுன் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் எனக்கே நினச்சிடாதீங்க, நான் ஒரே ஒரு மீன் தான் கேட்டிருக்கேன். ஒரு மீன் வாங்கியாச்சு, ஒரு மீன் உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே எங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் படுக்கிறதுக்கு போட்டுனா ஒரு காஃபி சாப்பிடலாம் முடிவு பண்ணும். ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கோம். டீ கடையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகிற மாதிரி நல்லா இருக்கிடணும். பொதுவாக கடைகளில் வந்து என்ன பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப், உள்ளே வந்து கொஞ்சம் நீட்டாக உட்காந்துக்கலாம், பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வெளியில் கிடைக்கிற அந்த டீ காஃபியை விட கொஞ்சம் பிராண்டடாக இருக்குது, கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த பிளேஸ் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்குகிறாங்க. நல்ல கோல்டு கிளைமேட்டு, அதனால் எவ்வளோ சூடாக கொடுத்தாலும் உடனே ஆறிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 அது நினைக்கிறேன். கல்வி நல்லாயிருக்கு உண்மையிலே, சாப்பிட்டு பாடுறதுல பரோட்டா அது என்ன சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காஃபி சாப்பிட்ட காஃபி நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு டீ கடை இல்லை, இவங்களுக்கு 9:00 மேலாக நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, உடம்பு நல்லாயிருக்கு, காஃபி நல்லாயிருக்கு. இப்போ இந்த காஃபி சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
லேக் இருக்குல்ல, இந்த ஏரியை ஒட்டியே இருக்கு. வந்து நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட அந்த இதில் வந்து கடை திறந்துருக்காங்க. காஃபி சாப்பிட்டு கூட ரூமுக்கு போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து காஃபி ஸ்டாப். உண்மையிலேயே நல்லாயிருக்கு, ஏன்னா நைட்டில் 9 மணிக்கு மேலே இருக்கிறது சூப்பர். அவ்வளோதான், எங்கேருந்து கிளம்பியாச்சு, போயிட்டு ரூமில் படுப்போம். அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.